Hi, welcome to the Kannan Electronics. பேதை பற்றி பார்க்குறோம்னா ஃப்ளோவர் பயன்படுத்தி மெயினேஜ் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறோம். குப்பை பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறோம் நாலு பக்கமும். ஃப்ளோவரில் 350 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கிறோம். அப்போ தான் ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதிகமாக வச்சாலும் போர்ட் டேமேஜ் ஆகிரும், கம்மியாக வச்சாலும் எடுக்கிறதுக்கு டைமிங் டிலே ஆகும். அதனால் கரெக்டாக 350 வச்சு எடுத்துக்கணும். பேஸ்ட் அப்ளை பண்ணணும். பேஸ்ட் அப்ளை பண்ணலாம் போர்டு, அதுக்கும் டேமேஜ் ஆகும். அப்படியே ஐசி சுற்றியும் நாலு பக்கமும் ஹீட் பண்ணணும். ஐசி ரிமூவ் ஆகிற வரைக்கும் ஹீட் பண்ணும். அந்த ஈயம் உருகிறது கண்ணுக்கு தெரியும். அப்படி தெரிகிற மாரினா தான் ஐசி ரிமூவ் பண்ணும். அதுக்கு முன்னாடி எடுத்தாலும் ட்ராக் டேமேஜ் ஆகிடும். ரிமூவ் பண்ணுறதுக்கு கத்தி இல்லைனா வேறு எதுவும் பயன்படுத்திக்கணும். கையில் ரிமூவ் பண்ணிங்களா ஹீட் பட்டு கை டேமேஜ் ஆகிடும். ஈயம் உருவிடுச்சு, ரிமூவ் ஆகுது. ரிமூவ் பண்ணியாச்சு. ட்ராக் எதுவும் டேமேஜ் பண்ணாமல் ரிமூவ் பண்ணிட்டோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.